தம் நோ விஷ்ணுருமே நமஸேவா பிரத்யக்ஷம் ப்ரஹ்மாபாதிஷம் வதிஷ்யாமி தன்மாவவதோ தத்வத்தாரம் அவது மாம். சாந்தி சாந்தி ஞானஸ்ய ஆனிர்யாயஸ்ய அம்பயோ சதுர்ப்யோ ததாதோ யம்பதாராமிரதத்தமாயம் பவந்தோ சத்யாதமிதாவிதத்ரௌ. ஹிரண்யம் விந்தேயங்காமஸ்வம் புருஷானஹம் அஸ்வபூர்வாமிருதமத்யாமஸ்விநாத ப்ரபோதினீம் ஸ்ரீயம் தேவி உபஹ்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம் ஆம் சோஷ்மிதாம் ஹிரண்யப்ராகாரா மாத்ரா ஜ்வலந்தீம் த்ருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிவோபஹ்வயே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவ ஜுஷ்டாமுதாராம் பத்மினீமீம் சரணமஹம் ப்ரவத்யே லக்ஷ்மீர்மே நஸ்யதாம் த்வாம் வ்ருணே. ஆதித்யவர்ணே தபஸோ திஜாதோ வனஸ்பதிஸ்தப வ்ருக்ஷோத பில்வஹ தஸ்ய பலானி தபஸானுதந்து மாயாந்தராயாஸ்ச பாக்ய. ஹரே கிருஷ்ணா. இன்றைய அற்புதமான தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆற்றங்கரையோரம்
பகவான் நம்பெருமான் வரதராஜன் இங்கே எழுந்தருளி புண்ணியாபாஜனம் சொல்லக்கூடிய சுத்தி மந்திரங்களை சொல்லி அதன் பிறகு பெருமாள் ஸ்நவன திருமஞ்சனங்கள் ஆகி இப்பொழுது பெருமாள் தீர்த்தவாரிக்கு ஆற்றங்கரைக்கு எழுந்துள்ள போகிறார். பக்த ஜனங்களெல்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணின்றோம். ஸ்நானம் பண்ணக்கூடியவா பகவானோடு சேர்ந்து ஸ்நானம் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியம். அது அல்லாதவா தண்ணீரை தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த அந்த பாதிகையை தரையில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும் கேட்டா. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே பகவான் வரதராஜனை பிரார்த்தனை பண்ணிட்டு அண்ணா பேசுவேன். நமஸ்காரம். ஸ்நானம் பண்ணுறவா வந்து தயவு செஞ்சு பெருமாளுடைய கடகடன்னு இறங்கிறாதீங்கோ, அங்கே ஃபுல்லாக ஆழமாக இருக்குது. ஸ்நானம் பண்ணுறவா படியை ஒட்டி ஸ்நானம் பண்ணிவிட்டு மேலே வந்துருக்கோம். ஏன்னா இந்த கொஞ்சம் வடக்க போக போக ஒரு ஆழம் முக்கிற அளவுக்கு ஆழம் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக நம்ம பெருமாள் எங்கே தீர்த்தவாரி ஆகிறாரோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்நானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெஞ்ச அளவுக்கு தான் தீர்த்தம் இருக்குது, அந்த இடத்துல ஆழம் கம்மியாக இருக்குது.
மரக்கோவியம் பெருமாள் ஜெயிக்க வந்திருக்கோம், அலங்காரம் பண்ணிக்க வரல, பகவானை ஜெயிக்கதான் வந்திருக்கோம் எல்லாருமே. பகவான் எல்லாரும் சேவிக்கணும், அவ்வளவுதான். டாக்டர் தேவையா தண்ணிக்குள்ள Thank you.
ஓம் நமோ நாராயணாய. அந்த கள்ளக்குறிச்சி பெருமாள் தானே இல்லை